உண்மையை சொல்ல வேண்டும், அதை உறக்க சொல்ல வேண்டும், உறுதியாக சொல்ல வேண்டும், அதை இறுதி வரை சொல்ல வேண்டும். மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல மரணக்கயிற்றுக்கு கழுத்தை நீட்டுபவன் எவனோ அவனே உண்மையான வீரன் என்று போதித்த வீர திருமகன், மண்ணாசை பொன்னாசை மக்கள் ஆசை அனைத்தையும் துறந்த புத்தனின் சொல்லுக்கேற்ப இந்த பூமியிலே வாழ்ந்த மகான், தேசியமும் தெய்வமும் தெய்வீகமும் எண்ணிரு கண்கள் என்று வாழ்ந்த லட்சியவாதி, இந்திய தேசிய விடுதலை போராட்ட வீரர், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என் அன்பான மக்களே என்று வீரமுழக்கமிட்ட சுபாஷ் சந்திர போஸ் அவர்களினுடைய உச்ச தோழர், தமிழின மக்களின் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகன், தெய்வ திருமகன் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெரும்புகழை போற்றுகிற நாள் இன்று. இந்த மகத்தான மக்களின் தலைவருக்கு தமிழின பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களின் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது அப்புறம் பேசுவோம். அவள் அவரை பெரிய தலைவர் இல்லையே, அவரை நாங்க தாக்கி பேசுற அளவுக்கு அவர் அவர் அவரை கருதிக்கிறார் நம்ம பெரிய ஆளு அப்படின்ட்டு. அது அப்படி கிடையாது. ஒரு குதிரை திருமண வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் தன்னைத்தான் பார்க்குறாங்க, தன்னைத்தான் கும்பிடுறாங்க வாழ்த்துறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சான். அதே குதிரை தெருவில் நிற்கும்போது ஒரு பைய கூட திரும்பி பார்க்கல. அப்புறம் தான் தெரிஞ்சு இது குதிரை மேலே இருந்த மாப்பிள்ளையத்தான் எல்லாரும் பார்த்துருக்காங்கன்ட்டு. அது மாதிரி எச்சிராஜா அவரை தான் நினச்சிக்கிட்டு எல்லாரும் திட்டுறாங்கன்னு நினைக்கிறாரு. அது இல்லை, நாங்கள்லாம் தாக்கி பேசுகிற அளவுக்கு அவரை தாக்கி பேசுகிற அளவுக்கு அதுக்காக கூட்டம் போடுற அளவுக்கு நாங்கள் தரம் தாழ்ந்தவர்களும் அல்ல, அவர் உயர்ந்தவரும் அல்ல.